Hello viewers கொரோனாவால் பாதிக்கப்பட்டு ஒரு கர்ப்பிணி மருத்துவர் இறந்து போனது பலருக்கும் பெரும் சோகத்தை ஏற்படுத்திச்சு அதே மாதிரி கோபத்தையும் ஏற்படுத்திச்சு சமீபத்தில் இந்த செய்தி வைரலாக பரவிட்டு என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இந்த கொரோனாவோட இரண்டாவது அலையால் சின்ன குழந்தைகள் பெண்கள் அதிகமான இளைஞர்கள் இப்போ கொரோனாவால் பாதிக்கப்பட்டு வந்துட்டுருக்காங்க ஆரம்பத்தில் கூட வயது முதிர்ந்த நபர்கள் ஏதாவது இதர நோய் இருக்கக்கூடியவங்க தான் கொரோனாவால் அதிகமாக பாதிக்கப்பட்டுட்டு வந்தாங்க ஆனால் இப்போ நேர்மாறா சின்ன குழந்தைகள் பெண்கள் இளைஞர்கள்னு கொரோனாவால் பாதிக்கப்படுறாங்க உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கக்கூடிய நபர்களே இந்த கொரோனாவுக்கு பலியாக கூடிய ஒரு சூழலும் ஏற்பட்டுருக்கு அதனால இருந்து பாதுகாப்பாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதனால தான் கட்டுப்பாடுகளோட லாக்டவுனும் பிறப்பிக்கப்பட்டிருக்கு இந்த லாக்டவுனில் எந்த ஃபங்க்ஷனும் நடத்தக்கூடாது அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க ஆனால் இதுக்கு முன்னாடி திருமணத்துல ஐம்பது நபர்கள் கலந்துக்கலாம் இறுதி சடங்கில் இருபது நபர்கள் கலந்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இதை யாருமே பின்பற்றலை அப்படின்னு தான் சொல்ல முடியும் சமீபத்தில இருந்து நடத்தப்பட்ட திருமண நிகழ்வுகள் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வச்சா அதில் கூட்டம் கூட்டமாக கலந்துக்கிறாங்க கிட்டத்தட்ட இரநூறுக்கும் மேற்பட்ட நபர்கள் கலந்துக்கிறாங்க அதே மாதிரி தான் சமீபத்தில் ஒரு இளைஞன் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு இறந்து அவரோட இறுதி சடங்கில் கிட்டத்தட்ட முன்னூறுக்கும் மேற்பட்ட நபர்கள் கலந்திருக்காங்க இதனால கொரோனா பரவல் சத்தியமா அதிகரிச்சிருக்கும் அதே தான் இப்போ ஒரு ஃபங்க்ஷன் நடத்தி ஒரு கர்ப்பிணி மருத்துவர் உயிரிழந்து போயிட்டாங்க இந்த விஷயமானது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு போலூரை சேர்ந்தவங்க தான் கார்த்திகா இவங்க ஒரு சரும மருத்துவர் இவங்களோட கணவர் பெயர் கார்த்திக் இவர் திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனையில் மருத்துவராக பணியாற்றிட்டு வந்துட்டுருக்காரு இந்த நிலைமையில கார்த்திகா கர்ப்பமாகவும் இருந்திருக்காங்க குடும்பத்தினர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வளைகாப்பு நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் கார்த்திகாவோ இந்த லாக்டவுனில் வளைகாப்புலாம் வேண்டாம் பாதுகாப்பாக இருப்போம் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க ஆனா குடும்பத்தினர் என்ன சொல்லிருக்காங்கன்னா இதெல்லாம் சடங்கு சம்பிரதாயம் இதெல்லாம் நடத்தினா மட்டும்தான் உனக்கும் வயிற்றுல இருக்கக்கூடிய குழந்தைக்கும் நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி குடும்பத்தினர் சொல்றாங்களே அப்படின்னு இவங்களும் சம்மதிச்சிருக்காங்க கார்த்திகாவுக்கு வளைகாப்பு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க ஆனால் அந்த வளைகாப்பில் அதிகமான நபர்கள் கலந்துருக்காங்க வளைகாப்பு நடத்தப்பட்டது கார்த்திகாவுக்கு வளைகாப்பு முடிஞ்ச மறுநாளே கொரோனா தாக்கம் ஏற்பட்டிருக்கு இந்த விஷயமானது பெரும் அதிர் வலைகளை ஏற்படுத்தியிருக்கு கார்த்திகாவை மருத்துவமனையில் அனுமதிச்சாங்க ஆனால் சிகிச்சை இல்லாமல் கார்த்திகா உயிரிழந்து போயிட்டாங்க இந்த விஷயமானது அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு ஆரம்பத்துலேருந்தே சொல்லியிருக்காங்க எனக்கு இந்த ஃபங்க்ஷன் வேண்டானே ஆனால் குடும்பத்தினர் தான் சடங்கு சம்பிரதாயம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வளைகாப்பு ஃபங்க்ஷனையும் நடத்தியிருக்காங்க இதனால் பலருக்கும் கொரோனா தாக்கம் ஏற்பட்டிருக்கு அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா பேருக்குமே கொரோனா பரிசோதனை எடுத்து பார்க்கும்போது கார்த்திகாவோட குடும்பத்தினருக்கே கொரோனா தாக்கம் இருக்கதா தெரிய வந்திருக்கு இந்த விஷயமானது அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு இப்போ மருத்துவ நிபுணர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா பெரும்பாலும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவங்க ஒரு பத்து நாளைக்கு முன்னாடியோ அஞ்சு நாளைக்கு முன்னாடியோ ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனில் கலந்துட்டு வந்திருக்காங்க இதனால தான் அவங்களுக்கு கொரோனா தாக்கம் ஏற்படுது இந்த லாக்டவுனில் யாரும் ஃபங்க்ஷனே நடத்தக்கூடாது அப்படி நடத்தினாலும் இருபது நபர்களுக்கு மேலே கலந்துக்கக்கூடாது அப்படின்னு கட்டுப்பாடுகள் பிறப்பிக்கப்பட்டோம் ஆனால் மக்கள் அதை சரிவர பின்பற்ற மாட்டேங்கிறாங்க இதனால் கொரோனா பரவல் அதிகரிக்க ஆரம்பிக்குது அப்படின்னு மருத்துவர்கள் குற்றம் சாட்டுறாங்க இந்த சம்பவத்தை பற்றி உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்